வெல்கம் டு இந்தி கீழே ஏஎஸ் அகாடமி. நாம இந்த வழி நோக்க போறோம் அப்படின்னா ஜேடிஓ. ஓகேவா, ஜேடிஓ எக்ஸாம் இப்ப நோட்டீஸ் வரப்போகுது. ஏன்னா ஆனுவல் பிளான் தான் வந்துச்சு, அதை பார்த்தா தெரியும் ஜேடிஓக்கு ஒரு பெரிய வேகன்சி இருக்கு. ஓகேவா, 4000 வேகன்சி, நியர் 500 வேகன்சி, 461 வேகன்சி ஜேடிஓக்கு விட்டுருக்காங்க. எப்போ அப்படின்னா ஏப்ரல் மாசம் நோட்டிபிகேஷனு, கரெக்டாக ஜூலை மாசம் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கரெக்டாக 6 மாசம் தான் இருக்கு. ஸோ 6 மாசம் உட்காந்து படித்தீங்க அப்படின்னா ஜேடிஓ கண்டு கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஏன்னா ஏஇனா பி லெவலில் படிக்கணும். இப்போ ஜேடிஓங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, டிப்ளமோ லெவல் தான். ஓகேவா, டிப்ளமோ சொல்றேன் அப்ளை பண்ணலாம், பிஏ அந்த அப்ளை பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம். ஓகேவா, சர்வே நிறைய ட்ரை பண்ணிங்க, நான் இல்லைங்களா சர்வே படிச்சுட்டு இருக்கேன், சர்வே கொஞ்சம் லேட் ஆகுது. ஓகேவா, சர்வே லேட் ஆகும். இப்போ என்ன ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ஜேடிஓ கன்ஃபார்ம் வரப்போகுது. ஸோ 6 மாதத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், கவர்மெண்ட் ஜாப் ஈஸியாக போக முடியும். ஓகேவா, ஸோ அதுக்காக நம்ம கிளாஸ் எடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜேடிஓ பொறுத்தவரைக்கும் ஃபுல்லாக டிப்ளமோ சிலபஸ், 10 யூனிட் இருக்கு. 10 யூனிட்டுமே என்ன அப்படின்னா டிப்ளமோ பேசிக்கில் இருக்க சிலபஸ் தான். ஓகேவா, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களால் தீ படிக்க முடியாது, நம்ம என்ன பண்ணுறோம் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறோம். ஜேடிஓக்கு என்ன பண்ணுறோம், ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் ரெண்டையும் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இப்போலேருந்தே நீங்கள் படிச்சிங்கன்னா கரெக்டாக 6 மாதத்தில் எக்ஸாம் ட்ரை பண்ண முடியும். ஓகேவா, இப்போலேருந்து ஃபுல்லாக படிக்காதுன்னா கரெக்டாக 6 மந்த் தான் இருக்குது. ஓகேவா, 6 மாதம் உட்காந்து இறங்கி படிச்சிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களால் இதை கிளியர் பண்ண முடியும். 6 மாதம் உட்காந்து ஃபுல்லாக இறங்கி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப் உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஓகேவா, ஏன் அப்படின்னா சிலபஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேசிக் டிப்ளமா தான், ஆல்ரெடி நீங்க படிச்சது தான், அழகா படிச்சிடலாம். ஓகேவா, ஸோ நம்ம மிஷினில் ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு, ஆஃப்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு, அந்த நம்பர் சேர்ந்துக்கலாம். இல்லை அப்படின்னா 7708197281 இந்த நம்பர் கால் பண்ணி என்ன பண்ணலாம், கிளாஸஸ் சேர்ந்துக்கலாம். பிளஸ் என்ன சார் உங்களுக்கு பிளஸ், சரி நீங்கள் கேட்கலாம் ஏன் சார் ஆன்லைன் கிளாஸ் சேரணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் சேர்ந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல் ஃபுல் ரெக்கார்ட் வீடியோஸ் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரெக்கார்ட் வீடியோஸ் கிடைச்சிடும், உங்களுக்கு ஃபுல் ஃபுல் ரெக்கார்ட் வீடியோஸ் எப்போ வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உட்காந்து பார்த்துக்கலாம். ரெண்டாவது பிளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு மெட்டீரியல் நல்லா தெரிஞ்சவங்க மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும், படிக்க உங்களுக்கு மெட்டீரியல் டிப்ளமோ சிலபஸில். ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மெட்டீரியல் மட்டும் அவைலபிளாக இருக்குது, மெட்டீரியல் நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆன்லைனில் செஞ்சீங்கன்னா ரெக்கார்டு வீடியோஸ் மெட்டீரியல்ஸ் பிளஸ் என்ன அவங்களாம் ஒரு டெஸ்ட்டு, ஸோ எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ ஆன்லைன் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டு கிளாஸு மெட்டீரியல் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஃபீஸ் பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி தான், 4999, அதாவது 5000 பே பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் கிளாஸஸில் சேர்ந்துக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கோங்கன்னா ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ 5000 ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது, நீங்கள் எதை பே பண்ணி அப்படின்னா ஒரு ரெக்கார்டு கிளாஸு மெட்டீரியல் டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிரும். 6 மாதம் தான். ஓகேவா, ஸோ மந்த்லி 1000 வச்சா 6 மாதத்துக்கு 1000 வரும். ஜஸ்ட் 5000 பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட்டு மெட்டீரியல் எல்லாமே உங்களுக்கு கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஓகேவா, இல்லை சார் எனக்கு படிக்க வேணாம் சார் ஃபுல் ஒர்க்கு அப்படின்னா ஒர்க்குக்கு போகல, நிறைய பேர் ஜாப் போகிறதா ஆன்லைன் கிளாஸ், இல்லை சார் ஜாப் போகல ஃபுல்லாக இறங்கி படிக்கிறேன் சார் அப்படின்னா நீ ஆஃப்லைன் கிளாஸ் வந்துடலாம். ஓகேவா, நம்ம அகாடமி திருச்சியில் இருக்குது, நீ என்ன பண்ணலாம் ஆஃப்லைன் கிளாஸுக்கு டேரக்ட் கிளாஸுக்கு டேரக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் வந்துடலாம். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான், 10000 தான். ஓகேவா, ஆல்ரெடி ஓல்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆஃபரும் பண்ணித்தரோம், ஓல்டு சொன்னதுனா கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபரும் நம்ம பண்ணித்தரோம். சரி வாங்க இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். ஓகேவா, வாங்க டாபிக் என்ன அப்படின்னா நம்ம நடத்துகிற ஃபுல்லாகவே டிப்ளமா தான் நடத்த போகிறோம். ஏன் அப்படின்னா ஏஐக்கு நடத்துறது வேற, ஓகேவா, ஏஐங்கிறது ஹை லெவலில் இருக்கும். இப்போ ஜேடிஓங்கிறது எப்படின்னா பேசிக் லெவலில் இருக்கு. ஓகேவா, நமக்கு என்னன்னா கொஞ்சம் லோ லெவலில் தான் இருக்கும். ஸோ இப்போ அந்த லெவலில் என்ன படிக்கணும்னா நடத்த போகிறோம். ஓகேவா, நீங்கள் பி லெவலில் படித்தா அந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது, நீங்கள் டிப்ளமோ லெவல் படிச்சே ஆகணும். ஓகேவா, ஸோ அதுக்காக அடுத்த ஒரு டாபிக் தான் உங்களுக்கு என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல். ஓகேவா, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் பொல்யூஷன் கண்ட்ரோல் அந்த பேசிஸ் ஆஃப் எந்த ஒரு பேசிஸ்னா டிப்ளமோ லெவல் தான் நம்ம நடத்த போகிறோம். ஓகேவா, ஸோ டிப்ளமோ புக் எடுத்து டிப்ளமோ லெவலில் இருக்கிற கான்செப்ட் நம்ம நடத்த போகிறோம். ஸோ டிப்ளமோவில் இருக்கிற கண்டென்ட் தான். ஓகேவா, இப்போ பாருங்க டீடைல் சிலபஸ் டிப்ளமோ இருக்க சிலபஸ் என்விரான்மெண்ட் டிப்ளமோ இருக்க சிலபஸ் தான், இதே சிலபஸ் தான் என்ன இருக்கு நம்மளுக்கு உங்களுக்கு எக்ஸாம்லேயும் இருக்கு. பார்த்தீங்கன்னா வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங் இருக்கும். ஓகேவா, குவான்டிட்டி ஆஃப் வாட்டர், இன்டெக்ஸ் அண்ட் கன்வேயன்ஸ், குவாலிட்டி ஆஃப் வாட்டர். இன்னொரு 2 பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ஆஃப் வாட்டர், டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஓகேவா, யூனிட் 3 பார்த்தீங்கன்னா சானிட்டரி இன்ஜினியரிங், கலெக்ஷன் அண்ட் கன்வேயன்ஸ் ஆஃப் சீவேஜ், சீவர் அப்ளையன்சஸ். யூனிட் 4 பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் அண்ட் டிஸ்போசல் ஆஃப் சீவேஜ், அது வேஸ்ட் வாட்டர், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 5வது யூனிட் பார்ட் 3 பொல்யூஷன் கண்ட்ரோல், என்விரான்மெண்டல் பொல்யூஷன் கண்ட்ரோல், என்விரான்மெண்டல் இம்பாக்ட் ஆக்ட். ஓகேவா, ஸோ இங்கே இருக்க கண்டென்ட் தான் ஓகேவா அப்படி சிலபஸில் இருக்குது. இதான் வந்து டிப்ளமோ லெவலில் இருக்க சிலபஸ், டிப்ளமோ புக்கு தான். ஸோ டிப்ளமோ இருக்க சிலபஸ். ஓகேவா,
ஸோ என் கிளாஸ் இருந்தீங்க அப்படின்னா இந்த புக்ஸாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, எக்ஸாம்ஸ் படிக்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டிப்ளமோ லெவலில் இருக்கும். ஏன்னா நீங்கள் என்ன தான் பிஇல படித்தாலும் டிப்ளமோ படித்தா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் கண்டென்ட் வந்து பேசிக் கண்டென்ட் நிறையா இருக்கும். ஓகேவா, பிஇங்கிறது ஹை லெவலில் இருக்கிற மாதிரி, டிப்ளமோங்கிறது கொஞ்சம் மீடியம் லெவல், கொஞ்சம் லெவல் கம்மி, ஆனால் நிறைய பேசிக் கண்டென்ட் நிறையா இருக்கும். ஓகேவா, சரி வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போயிடும். சரி, ஃபஸ்ட்டு பார்க்க டாபிக் என்ன அப்படின்னா குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஓகேவா, பார்க்க போகிற டாபிக் என்ன, வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கில் வீடு ஒன்று டாபிக்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாட்டர் சப்ளை என்ன, நீங்கள் போய்ட்டு வாட்டர் சப்ளை அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, ஓகேவா, பெர் கேபிட்டா டிமாண்ட் என்ன, டைப் ஆஃப் டிமாண்ட் என்ன, ஓகேவா, அரித்மெட்டிக் மெத்தடு, ஜாமெட்ரிக் மெத்தடு, இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தடு, சர்ஃபேஸ் இதை பற்றி நம்ம என்ன போகிறோம், இந்த கண்டென்ட்லாம் உள்ள நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது குவான்டிட்டி ஆஃப் வாட்டர். ஓகேவா, ஃபஸ்ட்டு வாட்டர் தான் இல்லை, ஃபஸ்ட்டு அது குவான்டிட்டி ஆஃப் வாட்டர், குவான்டிட்டி எவ்வளோ தண்ணி இருக்கு அப்படின்னு பார்க்குறத. மெயினாக வந்து என்ன, நம்ம வாட்டர் எப்படி சார் கிடைக்குது நல்ல தண்ணி அப்படின்னா, மெயினாக வந்து ரிவர், லேக்கு, ஸ்ட்ரீமு, பாண்டு, ஓகேவா, இதுல இருந்தால் மெயினாக உங்களுக்கு கிடைக்குது. ஓகேவா, ஒரு சிட்டிக்கு மெயினான வாட்டர் சோர்ஸ் சப்ளையே இங்கேருந்து நம்மளுக்கு மெயினாக கிடைக்குது. ஓகேவா, இஸ் ஆர் பேசிக்ஸ். ஏன் நம்ம வாட்டர் சப்ளை பண்ணணும், அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் வாட்டர் சப்ளை, ஏன் வாட்டர் சப்ளை நம்மளுக்கு முக்கியம் அப்படின்னா, பப்ளிக்கு நம்ம கண்டிப்பான தேவை, ஹெல்த்து கண்டிப்பாக நல்ல தண்ணி நல்லா தேவை. ஓகேவா, சானிடேஷன் சுத்தமாக இருக்கணும்னா கண்டிப்பாக நல்ல தண்ணி தேவை. ஃபயர் சேஃப்டி, இன்கேஸ் ஃபயர் ஆக்சிடன் கண்டிப்பாக என்ன தேவை, தண்ணி தேவைப்படுது. லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸுக்கு, அதாவது நம்ம இண்டஸ்ட்ரியலேஷன் ஆக்கணும், ஓகேவா, இண்டஸ்ட்ரியெல்லாம் மூவ்மெண்ட் கண்டிப்பாக என்ன வேணும், நமக்கு வாட்டர் கண்டிப்பாக தேவைப்படுது. ஓகேவா, ஹெல்த் அண்ட் வெல்த்துக்கு மேக்ஸிமம் நமக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம். சரி, இங்கே என்ன மெயினான டாபிக்கே ஆரம்பிக்குது, டிமாண்ட் ஆரம்பிக்க, என்னது டிமாண்ட் நம்மளுக்கு ஆரம்பிக்குது. ஓகேவா, டிமாண்ட்னா என்ன சார், டிமாண்ட் அப்படின்னா தேவை, நமக்கு தெரியும் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா டிமாண்ட்னா தேவைப்படுது, அந்த டிமாண்டுங்க என்ன சொன்னா தேவை. ஓகேவா, ஏன்னா மக்களுக்கு அதிகரிக்கிறது நம்ம தண்ணியோட தேவை, என்ன டிமாண்ட் நம்மளுக்கு அதிகரிக்கும். ஓகேவா, நம்ம டிசைன் பண்றப்ப என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல டிசைன் பண்றோம் அப்படின்னா அடுத்த 10 வருஷம் 15 வருஷம் தண்ணி டிமாண்ட் வராதான் நம்ம டிசைன் பண்ணணும், அவ்வளவு தண்ணி நம்ம டிசைன் பண்ணி வைக்கணும். ஓகேவா, ஸோ டிமாண்டுங்கிறது இதுல எவ்வளவு தேவைப்படுது, ஓகே, நம்ம எவ்வளவு வாட்டர் இருக்கு எவ்வளவு தேவைப்படும் அதுதான் நம்ம டிமாண்ட் கால்குலேட் பண்றோம். ஓகேவா, என்னன்னா டிசைன் த வாட்டர் சப்ளை ஸ்கீம் ஆஃப் கம்யூனிட்டி ஹேஸ் சர்டன் ரிக்வயர்ட் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் அவைலபிலிட்டி, த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ரிக்வயர்ட் மீட் ஆஃப் த வேரியஸ் நீட்ஸ் ஆஃப் கார் டிமாண்ட் ஆஃப் வாட்டர். என்ன டிமாண்ட் சார் இருக்கும் அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க ஈஸியா, டொமஸ்டிக் டிமாண்ட், டொமஸ்டிக் டிமாண்ட் வீட்டு தேவை தண்ணி எவ்வளவு தேவைப்படும், ஒரு வீட்டுக்கு நாமளா எவ்வளவு தண்ணி தேவைப்படும். ஓகேவா, இதே சிவிக் ஆர் பப்ளிக் டிமாண்ட் அப்படின்னா, பப்ளிக் டிமாண்ட் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு காலேஜ் இருக்கு, ஒரு லைப்ரரி இருக்கு, ஸோ பப்ளிக் பிளேசஸ், ஸோ அங்கே எவ்வளோ தண்ணி தேவைப்படும். அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட், இண்டஸ்ட்ரியல்னா ஒரு கம்பெனியில், ஓகேவா, ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனி இருக்கு, ஒரு நிறைய இண்டஸ்ட்ரியல் கம்பெனி இருக்கு, ஒவ்வொரு கம்பெனிக்கும் எவ்வளோ தண்ணி தேவைப்படும். அடுத்து வேஸ்ட் அண்ட் லாஸ், எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகும், நம்மளால் வந்து கண்டிப்பாக தண்ணி வேஸ்ட் ஆகும் செய்யும், லாஸும் இருக்கும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம டிமாண்டை கிரியேட் பண்றோம். இப்போ ஃபர்ஸ்ட் டொமஸ்டிக் டிமாண்ட், டொமஸ்டிக் டிமாண்ட்னா வீட்டில் எவ்வளோ தேவைப்படும் நாமளா, இல்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. பட் டொமஸ்டிக் டிமாண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரிங்கிங்க நாம 2 லிட்டர் ஒரு ஆளுக்கு வீட்டில், குக்கிங்க்கு 5 லிட்டர், பாத்திங் 40 லிட்டர், வாஷிங் அண்ட் ஃபிரிஜிங் 10 லிட்டர், சானிட்டரி பர்பஸ்க்கு 50 லிட்டர், கார்டனிங் 15, டொமஸ்டிக் அனிமல் வெஹிக்கிள்ஸ்க்கு 13 லிட்டர். இப்போ கொஸ்டின் சார் கேட்பாங்க, அப்போ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் டிமாண்ட், டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் 9 லட்சம் கேட்ட கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, டொமஸ்டிக் வாட்டர் டிமாண்ட் ஒரு நாளைக்கு பர் டே பர் ஹெட்டுக்கு எவ்வளோ தேவைப்படும்னா 135 லிட்டர் பர் டே, இது கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இது இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும் அப்படின்னா 135 லிட்டர் பர் ஹெட் பர் டே, இதுதான் டொமஸ்டிக் பர்பஸ்க்காக, ஒன்லி டொமஸ்டிக் பர்பஸாக தேவைப்படுற தண்ணி வந்து ஒரு ஆளுக்கு 135 லிட்டர் தேவைப்படும், இது வந்து கேட்டிருந்தாங்க, ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் இது. ஓகேவா, ஸோ இதை நம்ம கண்டிப்பாக படிச்சுக்கணும், இதில் கேட்டோம்னா இந்த கொஸ்டின் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகே, அடுத்து வந்து பப்ளிக் டிமாண்ட், பப்ளிக் நம்மளுக்கே தெரியும் ஜென்ரலாக நம்மளுக்கு தேவைப்படுது, நார்மலாக ஜென்ரலாக பொது இடத்துல தேவைப்படுறது 10 லிட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரோடு வாஷ் பண்ணுறாங்க, சானிடேஷன் பர்பஸ்க்காக பண்ணுறாங்க, ஃபயர் டிமாண்ட் மாதிரி நார்மலாக காமனாக இருக்கிறது வந்து 10 லிட்டர் பர் ஹெட். ஓகேவா, ஸோ கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா பப்ளிக் டிமாண்ட் வந்து 10 லிட்டர் பர் ஹெட்டு. ஓகேவா, ஒரு ஹெட்டுக்கு 10 லிட்டர் தேவைப்படுது, இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்காக என்ன தேவைப்படும் அப்படின்னா 9 லட்சம் கேட்பாங்க. ஓகேவா, ஏன்னா இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம், இதெல்லாம் நாம ஜென்ரலாக படிச்சிருப்போம், ஆனால் எக்ஸாமில் டிப்ளமோ லெவலில் இதெல்லாம் இருக்குது, டிப்ளமோ சிலபஸ் இதில் இருந்தால் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா, ஏன்னா டிப்ளமோ லெவலில் இருக்கிற புக்கு, ஸோ இதில் இருந்தால் கொஸ்டின் மெயினாக அவங்களுக்கு கேட்கறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக நம்ம இடத்துல வந்து கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். ஓகேவா, அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ், இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு தேவைப்படும் அப்படின்னா 50 லிட்டர் பர் டே, ஒரு ஹெட்டுக்கு ஒர்க் பண்ணுற ஒரு ஹெட்டுக்கு 50 லிட்டர் அங்கே வந்து நார்மலாக தேவைப்படும் பர் ஹெட்டுக்கு ஆகலே பண்ணுறப்ப. ஓகேவா,
அதே மாதிரி வேஸ்ட் அண்ட் லாஸ் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய நம்ம என்ன பண்ணுவோம் கேர்லெஸ்ஸாக நம்ம வாட்டர் வேஸ்ட் ஆகுறது லீக்கேஜ் ஆகிறது அதனால் கண்டிப்பாக 75 லிட்டருங்கிறது நார்மலாக வேஸ்டேஜாக போகுது. ஸோ இதுதான் மெயினாக இப்போ முக்கியமான கொஸ்டின் ஏமா டொமஸ்டிக்கு 135 லிட்டர் பர் டே தேவைப்படுது. சிவிலுக்கு பப்ளிக் என்னதுன்னா சிவிலுக்கு பப்ளிக்கு 10 லிட்டரு, இண்டஸ்ட்ரியலுக்கு 50 லிட்டர் பர் டே, வேஸ்ட் அண்ட் லாஸே 75 லிட்டர் பர் ஹெட் பர் டே. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து பர் கேப்டியா டிமாண்ட் கேட்பாங்க. பர் கேப்டியா டிமாண்ட், பர் கேப்டியா டிமாண்ட் அப்படின்னா ஆர் ரேட் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னா த குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் பர் பர்சன் பர் டே இஸ் பர்சனல் ரிசீவ் டேமஸ் பர் கேப்டியா, அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும். ஓகேவா, எல்லா விதத்துலையும் ஓகேவா, டொமஸ்டிக் மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக் மட்டும் 135 லிட்டர், எல்லா விதத்துலையும் அவன் போகிற பப்ளிக்கும் சரி இண்டஸ்ட்ரி போனாலும் சரி டோட்டலாக ஒரு மனுஷனுக்கு தேவைப்படுற மொத்த தண்ணி எவ்வளோ அப்படின்னா 135 to 300 லிட்டர் தான் முக்கியம். டொமஸ்டிக்காக இருக்கலாம் சிவிக்காக இருக்கலாம் பப்ளிக் போவார் இண்டஸ்ட்ரி போவார் எல்லாம் சேர்த்து மொத்தமாக அவருக்கு 150 to 300 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக அவருக்கு தேவைப்படும். ஓகேவா, கண்டிப்பாக என்ன ஆகும் நம்மளுக்கு தேவைப்படும் பெருக்க அப்படி பண்ணலாம் கண்டிப்பாக 150 to 300 லிட்டர் கண்டிப்பாக தேவைப்படும். இதிலே கொஸ்டின் கேட்பாங்க டொமஸ்டிக்னா மட்டும்தான் 135 ஃபார் டொமஸ்டிக் எல்லாத்துலேயும் ஒருத்தர் வீட்லயே இருக்க போறாரா இல்லை கண்டிப்பாக என்ன பண்ணுவார் பப்ளிக்கு போவார் இண்டஸ்ட்ரி போவார். ஓகேவா, ஸோ அதெல்லாம் சேர்த்து வந்து 150 to 300 லிட்டர் தேவைப்படும். ஓகேவா, ஸோ இது நம்ம கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸோ இப்படி தான் படிக்கணும் படிக்கிறப்ப. அதுக்கடுத்து என்ன ஃபயர் டிமாண்ட், ஃபயர் டிமாண்ட் என்ன பண்ண எப்பவுமே தெரிஞ்சவங்க ஒவ்வொரு ஃபயர் ஸ்டேஷன் இருக்கும் கண்டிப்பாக ஒவ்வொரு ஏரியாவுக்கும் என்ன ஆகும் ஃபயர் லிமிட்டுக்கு ஒரு லிமிட்டுக்குள்ளே ஃபயர் ஸ்டேஷன் இருக்கும். இன்கேஸ் ஃபயர் ஆச்சு அப்படின்னா தண்ணி என்ன பண்ணிப்பாங்க இந்த ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க ஃபயர் இன்கேஸ் எப்போ ஆனாலும் ஃபயர் டிமாண்ட் சொல்லி பர்டிகுலர் வாட்டர் என்ன பண்ணுவாங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா, ஏன் அப்படின்னா அந்த டைமில் தண்ணி தர முடியாது தண்ணி என்ன கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. இந்த குவாண்டி ஆஃப் ரிக்க இந்த குவாண்டி ஆஃப் வாட்டர் இருக்கன் சடன் அக்கேர் ஆஃப் ஃபயர். ஓகேவா, அப்போ தேவைப்படுற தண்ணி தான் ஃபயர் டிமாண்டு. ஓகேவா, அப்போ என்ன அப்படின்னா மெயினாக இது முக்கியம் அது ஒன்பது உங்களுக்கு பிடிச்சவங்க இந்த ஹைட்ரன்ஸ் ஆர் லொக்கேட்டட் இந்த மெயின் டிஸ்டன்ஸ் நாட் மோர் தென் 150 மீட்டர். இப்போ கட்டுற எல்லா பில்டிங்கையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபயருக்குன்னு சொல்லி தனியாக வால்வு கொடுத்துருவாங்க. நீ வந்து இந்த பெரிய பெரிய துணி கடைக்கெலாம் போனால் தெரியும் ரெட் கலர் பைப் ஒன்று கொடுத்து வச்சுருப்பான். ஓகேவா, ரெட் கலர் பைப் வந்து அதான் மெயின் பைப். ஓகேவா, ஃபயர் ஹைட்ரன்ஸ் ஃபிட்டர் வித் த மெயின் யூஸ் த ரிக்வயர் த குவாண்டி ஆஃப் வாட்டர் புட் ஆஃப் ஃபயர். மெயின் பைப்பில் என்ன பண்ணால் வாட்டர் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி அவங்க வச்சுருப்பாங்க. ஓகேவா, அது எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மெயின் பைப்பில் வந்து 150 மீட்டரை விட கம்மியாக இருக்கணும் முன்னாடி கேட்பாங்க. அவன் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹைட்ரன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஹைட்ரன்ஸ் தான் வச்சுருப்பாங்க அவங்க பவர் அதிகமாக இருக்கும் ஹைட்ரன்ஸ். ஓகேவா, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது மெயின் பைப்போட கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோட டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டரை விட அதிகமாக போகக்கூடாது இம்பார்ட்டன் ஒன்பது இது கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு தேடுவோம் கேட்பாங்க. இது பேசிக் ஒன்பது. ஓகேவா, இப்படி தான் நான் படிக்கணும். நீ இன்ஜினியரிங் படிக்க மாட்டீங்க. ஓகேவா, ஸோ டிப்ளமோட எல்லாமே இருக்கும். சரி ஓகே, இது பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் பெர் கேப்டியா டிமாண்ட், அதாவது என்னென்ன ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணுது பெர் கேப்டியா டிமாண்ட் ஒரு மனுஷனுக்கு தேவையான தண்ணியை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர் இருக்கு. கிளைமேட்டிக் கண்டிஷன், காஸ்ட் ஆஃப் வாட்டர், டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷரு, ஹேபிட்ஸ் அண்ட் பாப்புலேஷன். ஓகேவா, இண்டஸ்ட்ரீஸு, மீட்டரிங்கு, குவாலிட்டி ஆஃப் வாட்டர், சீவரேஜ், சைஸ் ஆஃப் சிட்டி, சிஸ்டம் ஆஃப் வாட்டர் சப்ளை. கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ன சார் பண்ணுது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சம்மர் சீசனாக இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் தண்ணியை அதிகமாக வச்சுக்கணும் 2 தடவை குளிப்போம். ஓகேவா, நிறைய தண்ணி நம்மளுக்கு தேவைப்படும். இதே வந்து வின்டர் சீசனாக இருக்குது அப்போ என்ன தண்ணி யூஸ் பண்ணுறது கம்மியாகும். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்து நம்மளுக்கு மாறுது. ஹாட்டர் பிளேஸாக இருக்குது அங்கே தண்ணி நிறைய யூஸ் ஆகும், கூலிங் பிளேஸாக இருக்குது தண்ணி கம்மியாக யூஸ் ஆகும். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒரு மேஜர் ரோல் பண்ணுது. காஸ்ட் ஆஃப் வாட்டர், ஓகேவா, கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் கஸ்டமருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, வாட்டர் சப்ளை ஆகுதுன்னா கஸ்டமருக்கு சார்ஜ் ஆகுது. சப்போஸ் ஹை சார்ஜ் இருந்துச்சுன்னா கஸ்டமர் யூஸ் பண்ணுற கன்சூமர் யூஸ் பண்ணுற கன்சம்ஷன் அளவு என்ன ஆகும் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஃப்ரீ சப்ளை என்ன பண்ணுவோம் தண்ணி நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுவோம் யூஸ் பண்ணுவோம். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ப்ரெஷர், ஓகேவா, அப்போனா தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வருது அப்படின்னா நிறைய யூஸ் பண்ணுவோம். இதே கம்மியான ப்ரெஷர் வருதுன்னா நம்ம அதிகம் யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா, கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஹேபிட்ஸ் ஆஃப் பாப்புலேஷன், ஓகேவா, நம்மளுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்தும் தண்ணியோட அளவு மாறும். ஏன் அப்படின்னா இப்போ ரிச் பீப்புளாக என்ன பண்ணுவாங்க நிறைய குவான்டி வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா டவர் பாத் யூஸ் பண்ணுவாங்க, பாத் யூஸ் அவங்க யூஸ் பண்ணுற வாட்டர் லெவல் அதிகமாக இருக்கும். ஓகேவா, மிடில் கிளாஸ் பீப்புளில் என்ன பண்ணுவாங்க ஆவரேஜ் யூஸ் பண்ணுவாங்க, போர் பீப்புள் வந்து ரொம்ப கம்மியாக தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அது மாறலாம், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பொறுத்தும் வாட்டர் யூசேஜ் மாறும். இது வந்து என்னன்னா அது எங்கே அஃபெக்ட் அது எங்கே இருக்கோ அதை பொறுத்து மாறும். அடுத்து மீட்டரிங்,
மீட்டரிங் இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் எவ்வளவு யூஸ் ஆகும் தெரிஞ்சிடும். ஓகேவா, மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா வாட்டர் சப்ளை அளவு வந்து நம்ம கண்காணிக்க முடியும், எவ்வளவு நம்ம அதை மாத்திக்கலாம். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் வாட்டர், ஓகேவா, நல்ல குவாலிட்டி வாட்டர் வந்துச்சு அப்படின்னா மக்கள் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க, புவர் குவாலிட்டியா இருந்தா கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க. சீவரேஜ், குட் சீவர் சிஸ்டம் இருந்துச்சுன்னா மக்கள் அதிகமாக வாட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, சைஸ் ஆஃப் சிட்டி, சிட்டி சின்ன சிட்டியா இருக்கு அப்படின்னா ரேட் ஆஃப் கன்சம்ஷனும் கம்மியா இருக்கும். சப்போஸ் பெரிய சிட்டியா இருந்துச்சு அப்படின்னா ரேட் ஆஃப் கன்சம்ஷனும் அதிகமாக இருக்கும். ஓகேவா, சிஸ்டம் ஆஃப் வாட்டர் சப்ளை, என்ன சிஸ்டம் ஆஃப், அதாவது நிறைய மக்கள் இருந்தாங்கன்னா என்ன ஆகும், அதிகமாக நம்ம கண்டினியூஸ் சப்ளை, சப்ளையை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் சப்ளை இருந்துகிட்டே இருக்கு நல்ல தண்ணி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, மக்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பான். ஓகேவா, இதே டைமுக்கு மட்டும் வருது அப்படின்னா அந்த டைமில் மட்டும் தான் கன்சம்ஷன் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் சப்ளை இருந்தால் வாட்டர் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இன்டர்மீடியட் சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அப்பப்போ டைம் தண்ணி வரும் அப்படின்னா யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஓகேவா, இதெல்லாம் வந்து ரீசன், தண்ணியோட பெர்கப் ட்ரீட்மெண்ட் மாறுறதுக்கான ரீசன். ஓகேவா, அடுத்து பாப்புலேஷன், பாப்புலேஷன்லாம் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பான், பாப்புலேஷன் தெரியும் மக்கள் தொகை. ஓகேவா, ஒன்று ஆகும் ஒவ்வொருலையும் இன்க்ரீஸ் ஆகும். நார்மலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அது முக்கியமாக கொஸ்டின், வாட்டர் சப்ளை டிசைன் பண்ணுறோம் இந்த ஏரியாவுக்கு அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒரு மணி வாட்டர் சப்ளை டிசைன் பண்ணணும். இப்போ சென்னையில் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையில் இந்த இப்போ இருக்க மக்களுக்கு பாப்புலேஷன் இருக்கும், அடுத்த அஞ்சு வருஷம் போடப்போ என்ன ஆகும், அப்படியே டபுள் ஆகும் ட்ரிபிள் ஆகும். ஸோ அது வந்து வெரி க்ரோத் ஆகிற சிட்டி, அப்போ அங்கே வாட்டர் சப்ளை டிசைன் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் பார்த்து தான் டிசைன் பண்ணணும். ஸோ டிசைன் பண்ணுற ஒரு டிசைன் பண்ணால் அப்படின்னா வாட்டர் சப்ளை பொறுத்த வரைக்கும் ஒரு 30 to 50 years கேட்பாங்க. நார்மலி டிசைன் பீரியடாக வாட்டர் சப்ளை ப்ராஜெக்ட் 30 to 50 years தாக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்ம டிசைன் பண்ணணும். அடுத்த 30 years வந்தால் எவ்வளோ மக்கள் வரும்னு கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாட்டர் சப்ளை ரெடி பண்ணி வைக்கணும். ஓகேவா, ஸோ 30 to 50 years ஒம்மரில் கேட்பாங்க. என்ன சொல்கிறேன், ப்ரெடிக்ஷன் பாப்புலேஷன் வந்து நாட் டிசைன் வித் ப்ரெசென்ட் பாப்புலேஷன், ப்ரெசென்ட் பாப்புலேஷன் நம்ம டிசைன் பண்ண முடியாது, ஃபியூச்சர் பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணணும். ஓகேவா, சரி சார், ஃபியூச்சர் பாப்புலேஷன் எப்படி இருக்கும், ஓகேவா, இப்போ சென்னையில் ஒரு ஊர் இருக்குது, இப்போ இந்த ராமநாதபுரத்தில் ஒரு ஊர் இருக்குது. ஸோ சென்னை அடுத்த 5 years எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே பாப்புலேஷன் 2 times ஆயிருக்கும். இப்போ ஒரு ராமநாதபுரத்தில் ஊரில் ஒரு 5 times ஆயிருக்குமா சொல்கிறேன், இப்போ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகேவா, அதாவது டெவலப் ரொம்ப இருக்க சிட்டியில் வந்து பாப்புலேஷன் ஹெவியாக இன்க்ரீஸ் ஆகும், நாம சிட்டியில் என்ன ஆகும், கம்மியாக டெவலப் ஆகும். ஓகேவா, ஸோ அதை பொறுத்து என்ன பண்ணலாம், நம்ம டிசைன் பண்ணலாம். இப்போ ஃபியூச்சர் பாப்புலேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய மெத்தட் கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணுறதுனா, அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட், ஜாமெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட், இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸு, கிராஃபிக்கல், ஜோனிங் மெத்தட், கம்பேரிட்டிவ் மெத்தட், இந்த மெத்தட்லாம் பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, கால்குலேஷனே பண்ணுறாங்க. சரி, எந்த மெத்தட் எங்கே யூஸ் பண்ணுறது கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் ஃபியூச்சரில், ஓகேவா, இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து பாப்புலேஷன் வந்து ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகுது, அது இந்த வருஷத்தில் ஒரு 1000, அடுத்த வருஷத்தில் 1000, அது மாதிரி 1000 ஒரு ஆவரேஜாக ஒரே மாதிரி இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இப்போ ஆவரேஜ் இன்க்ரீஸ் பாப்புலேஷன் நடக்குது லாஸ்ட் 3-4 decades, டிகேட்ஸ்னால் 10 years. ஸோ லாஸ்ட் ஒரு 30-40 years ஒரே மாதிரி ஆகுது அப்படின்னா, அங்கே நம்ம என்ன பண்ணலாம், அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணலாம். அரித்மெட்டிக் மீன்ஸ் அடுத்த வருஷத்தில் 1000 பேர், அடுத்த வருஷம் 1000, அடுத்த வருஷம் அதே மாதிரி ஒரே மாதிரி ஆவரேஜாக ஒரே மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஃபார்முலானா ப்ரெசன்ட் பாப்புலேஷன் ப்ளஸ் ஆவரேஜ் இன்க்ரீஸ் பாப்புலேஷன். ஓகேவா, ஆவரேஜாக எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுங்களோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, திஸ் மெத்தட் வாஸ் லோ ரிசல்ட் அண்ட் அடாப்ட் அவர் டவுன்ஸ் விச், எந்த டவுன் யூஸ் பண்ணுறாங்க, ரீச் மேக்ஸிமம் டெவலப்மெண்ட், ஆல்ரெடி மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, அது மாதிரி டெவலப்மெண்ட் ஆக வாய்ப்பே இல்லை அப்படின்னா அங்கே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அங்கே ஆவரேஜாக ஏறும், ரொம்ப ஏறாது. ஓகேவா, ஸோ க்ரோத் ஏறிட்டு இருக்கிறதால வேகமாக ஏறும். ஸோ மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஏறிட்டு இருக்கும். ஸோ மேக்ஸிமம் டெவலப் ஆன சிட்டியில் என்ன மெத்தட் யூஸ் பண்ணலாம் கேட்டாங்கன்னா, அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒன்பதில் இந்த பாயிண்ட் கேட்பாங்க, மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் சிட்டியில் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். அடுத்து ஜாமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட். ஓகேவா, ஜாமெட்ரிக்கில் பொறுத்த வரைக்கும் என்னன்னா பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகும், அது ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆனது. இது எப்படின்னா ஜாமெட்ரிக்கில் பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ், ஓகேவா, பர்சன்டேஜில் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, டிகேட்டுக்கே பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், இது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஓகேவா, இது எப்படி ஆகும், ரொம்ப ரொம்ப அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்கும். இது எங்கே சார் ஆகுது அப்படின்னா, இது டெவலப்பிங் டவுன்ஸ், அது டெவலப்மெண்ட் டவுன், அது டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு, இது டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, இது வந்து
developing towns. Otherwise, high rise. This method suitable for old towns which are not undergoing future developments. ஓகேவா? இங்கேதான் நம்ம யூஸ் பண்றோம். சுற்றுலா ஓல்டு டவுன் தான் நம்ம இதை யூஸ் பண்றோம். விச் ஆர் நாட் அண்டர்கோயிங் த ஃபியூச்சர் டெவலப்மெண்ட். இல்லை அப்படின்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம். இங்கே அதிகமாக ஏறும், பர்சன்டேஜ் தான் ரேட் என்ன ஆகும், அதிகமாக ஏறும். ஃபார்ம்ல என்ன பண்ணா, பாப்புலேஷன் ஃபார் டிகே வந்து ப்ரெசன்ட் பாப்புலேஷன் பிளஸ் ப்ரெசன்ட் பாப்புலேஷன் இன்ட்டு ஆவரேஜ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் இந்த வெயிட் பை 100 தான் இதோடைய ஃபார்ம்லா. அடுத்து இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். அடுத்து என்னது, இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட். ஓகேவா? அதாவது இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் மெத்தட் என்னன்னா, த பாப்புலேஷன் ஆஃப் ஈ சக்சஸிவ் ஃபியூச்சர் டிகேட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் பை த அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அரித்மெட்டிக் மெத்தட நம்ம கால்குலேட் பண்ணிடணும். அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் நம்ம இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸை நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து எல்லா இடத்தையும் செட் ஆகும். சாட்டிஸ்ஃபேக்டரி ரிசல்ட் ஃபார் எனி பிளேஸ், அதாவது ப்ரெசன்ட் பாப்புலேஷன் பிளஸ் ஆவரேஜ், இது ரெண்டுமே வந்து அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ். ஓகேவா? பிளஸ் அது இல்லாமல் இதை நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணுறோம். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். ஓகேவா? புரியுதா? ஃபர்ஸ்ட் மெத்தடில் பண்ணுறது பிளஸ் ஆட்ஸும் நம்ம ஆட் பண்ணுறோம். இது எனி பிளேசஸ். ஓகே, கிராஃபிக்கல் மெத்தட். இதெல்லாம் கேட்டதில் சும்மா தெரிஞ்சுதான் போதும். ஓகேவா? ஒவ்வொரு கிராஃபிக் மெத்தட் ஒவ்வொரு இயருக்கும் எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகும் சொல்லி நம்ம கிராஃப் வரைஞ்சி வரைகிறது. எக்ஸ் ஆக்சில் பாப்புலேஷனும் ஒய் ஆக்சில் இயரும் போட்டு ஒரு கார் மாதிரி வரையும். கார் எப்படி ஏறுதா இறங்குதுன்னு நம்ம பேஸ் பண்ணி வரைகிறது. ஓகேவா? இது வந்து திஸ் மெத்தட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஃபார் த பர்சனல் ஜட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கார். நம்மளாம் சொல்லலாம் இப்படி ஏறுது அப்படின்னா இப்படி ஏறலாம் சொல்லி நம்ம கிராஃபிக்கலாக வரைகிறது. அடுத்து ஜோனிங் மெத்தட். இன் திஸ் மெத்தட் த மாஸ்டர் பிளான் டவுன் ப்ரிப்பேர்ட் அண்ட் டிவைசபிள் நிறைய ஜோனாக பிரிச்சிருப்பான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிளான் சிட்டிலாம் நிறைய ஜோனாக, நம்ம இதில் ஜோன் கிடையாது, பிளான்ஸ் நிறைய ஜோனாக பிரிப்பாங்க. ஓகேவா? இப்போ என்ன இந்த ஜோன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு இடத்துல இங்கே ரெசிடென்சியல் ஜோன், இண்டஸ்ட்ரியல் ஜோன், கமர்சியல் ஜோன், அந்த ஜோன் பிரிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ இண்டஸ்ட்ரியல் ஜோனாக ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி மட்டும்தான் இருக்கும், ரெசிடென்சியல்னா மெயினாக வீடு மட்டும்தான், கமர்ஷியல்னா கமர்ஷியல் இருக்கும். ஓகேவா? என்ன அப்படின்னா அந்த அந்த ஜோனில் என்ன ஆகும்னா, டவுன் டெவலப்மெண்ட் பர்டிகுலர் வேலை தான் குரோ ஆகும். இங்கே தான் இங்கே தான் சொல்லி பர்டிகுலர் வேலை குரோ ஆகும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெசிடென்சியல் ஜோன் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 1000 வீடு இருக்கும். ஓகேவா? நார்மலாக வீட்டுக்கு 5 பேர்னா 5000 பேர். ஓகேவா? அதுபடி நம்ம வேலை பண்ணி நம்ம டெவலப்மெண்ட் பண்ணுறது. ஓகேவா? கம்பேரிட்டிவ் மெத்தட். கம்பேரிட்டிவ் மெத்தட்னா ஒரு சிமிலர் டவுன் அங்கே டெவலப் ஏதாவது வச்சு நம்ம பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், கம்பேர் பண்ணி சொல்கிறது. பாப்புலேஷனை கம்பேர் பண்ணி நம்ம சொல்கிறது வந்து கம்பேரிட்டிவ் மெத்தட். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னை இப்போ டெவலப்மெண்ட் ஆகுது, சென்னையில் செங்கல்பட்டு டெவலப்மெண்ட் ஆகுது, அது கம்பேர் பண்ணுறது, அதை விட இதை வந்து இது டெவலப்மெண்ட் ஆகும் சொல்லி கம்பேர் பண்ணி நம்ம படிக்கிறது. ஓகேவா? ப்ராப்ளம் ப்ராப்ளம் மட்டும் கேட்டதான் இல்லை. ஓகேவா? ஸோ கேட்டாங்க அப்படின்னா போட்டுக்கலாம். ஓகேவா? ஆனால் சம்மளம் ஏற்க மாட்டான், ஏன்னா 2 மாதம் சம்மளம் போடணும்னா அவனுக்கு நிறைய டைம் ஆகும். நானும் சொல்கிறேன் அரித்மெட்டிக் இன்க்ரீஸ் மெத்தட்னா நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதா, 3000 இன்க்ரீஸ் ஆகிறது அரித்மெட்டிக்கல். ஓகேவா? அரித்மெட்டிக்கல் நார்மலாக இப்போ 50,000 பேர் இருக்காங்க, 3000 பேர் இன்க்ரீஸ் ஆகினா 53,000, இன்னும் 3000, 56,000, 59,000, இப்படி போகிறது. ஜாமெட்ரிக்கலாம் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறது, 6.85% இன்க்ரீஸ் ஆகும் அப்படி போடுறது. ஓகேவா? இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ் ஆனால் நார்மலாக இன்க்ரீஸ் ஆகுறது பிளஸ் எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு ஆவரேஜாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்த மாதிரி 3 இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 41,000 இருக்காங்க, 43,500, 43,500, 50,000 பேர் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இன்க்ரீஸ் ஆன ரேட்லாம் போட்டு போட்டால் 3000 ரூபா, 3000 பேர் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பர்சன்டேஜில் போட்டோம் அப்படின்னா உனக்கு எல்லாத்தையும் போட்டு ஆவரேஜ் 6.85. ஓகேவா? இதில் நமக்கு போடுறது வந்து இது ரெண்டு டிஃபரன்ஸ் போடுறது, இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் போடுறது இன்க்ரிமெண்டல் இன்க்ரீஸ். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், சம் நம்ம போடணும். ஸோ டேட்டா ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் நம்மளுக்கு அரித்மெட்டிக்கல், பர்சன்டேஜ் ஆட் பண்ணால் நம்மளுக்கு இன்க்ரிமெண்டல் ஜாமெட்ரிக்கல் இருக்குது. இன்க்ரிமெண்ட் இன்க்ரீஸ்னா ஃபஸ்ட்டு போட்ட மெத்தட் 5000, 50,000 + 53,000 ப்ளஸ் அந்த கேப் 400 ஆட் பண்ணி போடுறது தான் இந்த மெத்தடு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்ம பாப்புலேஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மெயினாக வந்து பார்க்க வேண்டியது. மெயினாக இந்த மெத்தடில் கொஸ்டின் நம்மளை கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்துன்னா சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகேவா?
சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம அடுத்து வரப்போகிற வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகேவா, மென்சூரில் டிஎம்பிசி ஏஇ ஓகேவா ஜேடிஓ சர்வே எல்லாமே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜேடிஓ கிளாஸ் சேரணும் அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு, ஆஃப்லைன் கிளாஸும் போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸ் இப்போ சேர்ந்து படிக்க ஆரம்பிங்க, 6 மாதம் ட்ரை பண்ணி அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஜேடிஓவை நல்ல போஸ்டிங் போயிடலாம். ஜேடிஓங்கிறது ஹை கிளாஸ் போஸ்டிங் உங்களுக்கே தெரியும். ஏஇக்கு அடுத்தபடியாக ஸோ ஜேடிஓ எக்ஸாம் க்ளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரொமோஷனுக்கு ஏஇ ஆயிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஹை கிளாஸ் சேலரி நல்ல ஒர்க்கு ஓகேவா. ஸோ இப்போ படிக்க ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக 6 மாதம் படிச்சுன்னா கண்டிப்பாக க்ளியர் பண்ண முடியும், உங்க க்ளியர் பண்ண வச்சிருவோம் ஓகேவா. ஏன் அப்படின்னா எல்லாமே டிப்ளமோ லெவலில் நாங்களே கிளாஸ் எடுத்து, டெக்னிக் மட்டும் இல்லை ஜிஎஸ்ஸும் நாங்கள் கிளாஸ் எடுத்து உங்களுக்கு படிக்க வச்சிருவோம். மெட்டீரியல் நாங்கள் கொடுத்தனால ஈஸியாக படிக்கவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஸோ கிளாஸஸ் சேரணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் வேணாலும் கேளுவேன் ஓகேவா, டெஸ்ட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம அடுத்த வீடியோ என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு யூனிட்டும் நம்ம ஒவ்வொரு வீடியோ நம்ம ஃபுல்லாக வீடியோஸ் போடுவோம், கண்டிப்பாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி பெஸ்ட் வீடியோ இங்கும் கிடைக்காது ஓகேவா. ஏஐக்கு படிச்சிருக்கலாம், ஏஐ வீடியோ பார்க்கலாம், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ டிப்ளமாங்கிறப்ப நீங்கள் இறங்கி படிக்கணும், இறங்கி பார்க்கணும் ஓகேவா. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம், பார்ட் 1 பார்ட் 2 வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கு நம்ம ஃபுல்லாக வீடியோஸ் போடுவோம், கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ.